ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு ஒரு 8:00 சரியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. காலையிலேருந்து ரெயின்ஃபால் தான், ஒரு ஹெவியான ரெயின்ஃபால் தங்கிட்டு. காற்றடிச்சு இலை இலையெல்லாம் இங்கிட்ட எல்லாம் தூக்கி போட்டு நல்ல மழை. ஆனால் இந்த வீடியோ வந்து சாட்டர்டே போஸ்ட் பண்ணுற மாரி தான் இருந்தேன், கொஞ்சம் ஊரில் வேலைகள் இருந்தனால சாட்டர்டே பண்ண முடியல. இந்த வாரம் லாக் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெஷ் மீன் கிடச்சிருக்கு. பிங்க் நகர மீனும் அப்புறம் ரெண்டு பெரிய ஃபிஷ், அது என்ன பேருன்னு தெரில. ஏன்னா எனக்கு இங்கே வாரத்தில் வந்து ஒன் டே தான் ஃப்ரெஷ்ஷான கோட்டு இந்தமாரி ஃபிஷ் இதுமாரி கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்திருக்கு, வாங்கியாச்சு. எப்பயும் புதன்கிழமை கிடச்சிரும், இந்த வாட்டி வியாழக்கிழமை வந்திருக்கு. ஸோ புதன்கிழமை வரல போல். ஸோ அதனால் வாங்கி வச்சுட்டேன். இன்றைக்கி நைட்டு மீன் குழம்பு செஞ்சுட்டு அதை நாளைக்கு காலையில் சாப்பிட்டோம்னா செம்மையாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி தான். இப்போ நான் வந்து ரெண்டு, அந்த மீன் ரெண்டு மீடியம் சைஸ் லெமன் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு முன்னாடியே கரைச்சி வச்சுக்கோங்க. புளி ஊறச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த மூணு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம். கருவேப்பிலை வந்து ஒரு சின்ன கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஒரு 100 கிராம் சின்னோண்டு எடுத்தால் போதும். அடுத்து வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 100 வெங்காயம். பூண்டு வந்து அந்த ஒரு பெரிய பூண்டு சைஸ் ஃபுல்லாக, பூண்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இங்கே வந்து வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த பெருசாக கிடைக்கும், அதனால் நான் இந்த இதில் வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம ஊர் சின்ன வெங்காயம்னால நீங்கள் சின்னதாக ஒரு 10-15 கூட எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு ஃபுல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேனில் எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒரு 50 ml எண்ணெய் எடுத்துருக்கேன். எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயை ஆட் பண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு தெரியுமில ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அந்தமாரிலாம் வரக்கூடாது, கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ண விட்டுருங்க. இப்போது மசாலா தேவையான பொருள் என்னன்றதை போய் பார்த்துடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பெரிய வெங்காயம் 1, உப்பு வந்து 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து 7 டீஸ்பூன், கடுகு வந்து 1 டேபிள்ஸ்பூன், சோம்பு வந்து 2 டீஸ்பூன், ஹோமேட் மசாலா வந்து 3 டேபிள்ஸ்பூன். பார்த்திங்கன்னா நல்லா ஆனியன் ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டயத்தில் வந்து நான் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். தண்ணி கரைச்சி வச்சிருந்ததில் இப்போ வதக்கி அரைச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள், வீட்டு மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நான் டேஸ்ட் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் பத்தலை, ஆனால் மிளகாத்தூளும் வீட்டு மசாலா பொடியும் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிட்றதுனால நான் காரணத்துக்கு மசாலா ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு போதும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் போய் குழம்ப தாளிச்சிட்டு வந்துடலேன், வாங்க போகலாம். இப்போ வந்து பாத்திரம் ஹீட் ஆனோடனே நான் ஒரு 125 ml எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கடுகு, வெங்காயம் இதெல்லாம் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறணும். மசாலா ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறேன். குழம்பு வச்சு 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா சுற்றி ஆவி வருது, கொதிக்க போல. இப்போ திறந்து பார்ப்போம். இதை பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் மீனை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சுற்றி மட்டும் கிளறிக்கிறேன், ஏன்னா ரொம்ப கிளறினோம்னா மீனெல்லாம் உடைஞ்சிடும். லைட்டாக சுற்றி மட்டும் கிளறி விட்டோம்னா மீன் உடையாமல் இருக்கிறோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட போகிறேன் மீன் போட்டு. இப்போ மீன் போட்டால் 10 நிமிஷம் ஆச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மணக்குது. நான் நைட் டின்னருக்கு 2 புரோட்டா எடுத்து வச்சு மீன் குழம்புக்கு சாப்பிட போகிறேன், வாங்க பாருங்கள். இந்த மீன் குழம்பு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், பட் ஆனால் பசி பொறுக்க முடியாதனால இப்போ எடுத்துகிட்டேன். நெதிக்கு வச்ச மீன் குழம்பு பாருங்க எப்படி இருக்குண்ணா, நல்லா எண்ணெயெல்லாம் மிதந்துக்கிட்டு சும்மா ரெட்டிஷ் கலரில் சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு தான் சொன்னேன் அடுத்த நாள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்ண்ணா. இப்போ நான் வந்து சாதம் வச்சு மீன் குழம்பு மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.